280 பேரின் உயிரை பறித்த கோர விபத்து. ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாலசோர் பகுதியில் மீண்டும் தொடங்கிய ரயில் சேவை. பாரத் மாதா கி ஜெய் என முழங்கி ரயில் சேவையை துவக்கி வைத்த அஸ்வினி வைஷ்ணவ். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. ஒடிசா மாநிலத்தின் பாலசோர் பகுதியில் கடந்த 2 மாலையில் 3 ரயில்கள் மோதி நிகழ்ந்த கோர விபத்தில் 275 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் பலரது உடல் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளது. பலரது உடல் நசுங்கி பலியானது. பலரது உடல்கள் இதுவரை அடையாளம் காண முடியாத சூழலில்தான் இருக்கின்றன. இதனிடையே 100 காயங்களுடன் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரம் விபத்து நிகழ்ந்த இடத்தில் துரிதகதியில் மறுசீரமைப்பு பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வந்தது. விபத்து நிகழ்ந்த இடத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பார்வையிட்ட நிலையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சம்பவ இடத்திலேயே கடந்த 3 இருந்து மறுசீரமைப்பு பணிகளை மேற்பார்வையிட்டார். விபத்து நடந்த பகானகா இடத்தில் உள்ள இரும்பு பாதையில் புரண்டு கிடந்த ரயில் பெட்டிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடந்து வந்தது. 7 பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் தண்டவாளத்தில் கிடந்த ரயில் பெட்டிகள் அகற்றப்பட்டன. சுக்குநூறாக சிதறி கிடந்த விரைவு ரயிலின் பெட்டிகள் உடன் சரக்கு ரயில் பெட்டிகள் என அனைத்தும் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் விபத்து நிகழ்ந்த பாலசோர் மாவட்டத்தில் உள்ள பகானகா பகுதியில் 51 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கியுள்ளது. முதலாவதாக சரக்கு ரயில் அந்த மார்க்கத்தில் பயணம் செய்தது. இதனை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார். இதனை கண்டு உணர்ச்சி வசப்பட்ட அமைச்சர் ரயிலை நோக்கி கைகளை கூப்பி கும்பிடு போட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், காணாமல் போனவர்களை விரைந்து அடையாளம் கண்டு அவர்களது குடும்பத்தினருடன் சேர்ப்பதுதான் எங்களது கடமை. எங்களது கடமை என்பது இன்னும் முடிவடையவில்லை என கூறியிருக்கிறார். அப்போது ரயில்வே துறையைச் சார்ந்த மூத்த அதிகாரிகள் பலரும் உடனிருந்தார்கள். இந்தியாவின் கிழக்கு பகுதியை தென் மாநிலங்களுடன் இணைப்பதில் இந்த வழித்தடம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு நேர்ந்த கோர விபத்தால் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதன்கிழமைக்குள் சீரமைக்க திட்டமிடப்பட்டு இருந்த ரயில் போக்குவரத்து ஞாயிற்றுக்கிழமை இரவே சீரமைக்கப்பட்டு சேவையும் தொடங்கியிருக்கிறது. ரயில் சேவையை தொடங்கி வைக்கும் போது அஸ்வினி வைஷ்ணவ் உற்சாகத்துடன் பாரத் மாதா கி ஜெய் என முழங்கி கோஷமிட்டார். இந்த வீடியோ தற்போது இணையம் முழுவதும் வைரலாகி பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. பஹத் பஹத் தன்யவாத் சாத்தியோ. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. பஹத் பஹத் தன்யவாத் சாத்தியோ. पेट का कंट्रोल करा लेंगे।